ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு இதயா விலாக். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியுது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் க்வெஸ்டின். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நீங்கள் முன்னாடி கேட்டிருந்த வீடியோஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்களோ அதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இனி வர வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட நேம் வந்து இதயா ஸ்ரீ. ஸோ என்னை வந்து எல்லோரும் இதயான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால தான் என்னோடய சேனல் நேமே நான் வந்து இதயா விலாக் அப்படின்னு வச்சுருந்தேன். அடுத்த க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ கரண்ட்டாக வந்து நான் 10th முடிச்சுட்டு 11th போகிறேன். நான் என்ன குரூப் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் 10th முடிச்சுட்டு 11th கிரேட் போகிறேன். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, என்எம்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸா இல்லை ஃபெயிலான்னு கேட்டிருந்தீங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. அண்ட் நான் இப்போ தான் எடுத்து உங்களுக்கு நான் ஆன்சரே பண்ணுறேன். என்எம்ஸ் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோடய விளாக்கு, நான் என்ன புக்கு யூஸ் பண்ணேன், எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கொண்டு போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லிட்டேன் 11th இப்போ நான் போக போகிறேன் அப்படின்னு, நீங்கள் 10th மார்க் எவ்வளோன்னு நீங்கள் கேட்கலாம். 10th மார்க் நான் எவ்வளோ அப்படின்னா, அவுட் ஆஃப் 500 ஐ ஸ்கோர் 476. ஓகேவா? நான் வந்து 10th வந்து 476 மார்க் வாங்கியிருக்கேன். சப்ஜெக்ட் வைஸ் வந்து மார்க் எவ்வளோன்னா, தமிழில் வந்து 94, அப்புறம் இங்கிலீஷில் 96, மேக்ஸில் வந்து சென்டம், சயின்ஸில் 93 அண்ட் சோசியலில் 93. டோட்டலாக வந்து 476 அவுட் ஆஃப் 500 வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். எனக்கு வந்து ஆம்பிஷன் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஆம்பிஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே எப்போவுமே எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, எல்லாருமே வந்து கேட்டோடனே நீங்கள் என்ன போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே டாக்டர் டாக்டர்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு அப்படி தான், நான் சின்ன பிள்ளையில எடுத்தோடனே நான் வந்து டாக்டர் அப்படின்னு சொன்னேன். அடுத்து வந்து எனக்கு நிறையா ஜாப்ஸ் மேலே வந்து எப்படி சொல்கிறது, நிறையா எனக்கு இந்த இது ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பைலட் சூஸ் பண்ணேன், அப்புறமாட்டிக்கு ஐஐடியில் படிக்கணும் அந்த மாதிரி, அப்புறம் ஐஏஎஸ் ஆகணும் நிறையா இருந்துச்சு. அப்புறம் திருப்பி நான் வந்து பேஸ்க்கு முன்னாடி எனக்கு கீழே என்ன இருந்தோனா அதே இதுக்கே வந்துட்டேன், டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ டாக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு. அடுத்து வந்து சேனல் பிளான் இப்போ வந்து நான் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சேனல் பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ இதையா பிளாக்குன்னு நம்ம வச்சுருந்தோம். இப்போ இதை மாற்றிட்டு நீட்டுக்கு நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த டூ இயர்ஸை நான் என்ன பண்ணுறேன், என்ன புக் யூஸ் பண்ணுறேன், எந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து தமிழில் விலாகாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் நேம் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா, நீட் தமிழ் விலாக், அதுதான் நம்மளோட சேனல் நேம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து வந்து நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்கிறேன். நான் வந்து 6th வரைக்குமே நான் வந்து மெட்ரிக்கில் தான் படித்தேன். அடுத்து 7th 8th வந்து நான் தமிழ் மீடியத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து மாறினேன். அப்புறம் திருப்பி 9th இப்போ 12th வரைக்குமே நான் வந்து மெட்ரிக்கில் தான் படிக்க போகிறேன். இப்போ 9th வந்து 10th வரைக்கும் நான் மெட்ரிக்கில் படித்தேன். இப்போ 11th 12th நான் மெட்ரிக்கில் தான் படிக்க போகிறேன். ஸோ அதனால தான் அந்த 2 இயர்ஸ் வந்து நான் வந்து என்எம்ஸில் வந்து என்எம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து, ஏன் அப்படின்னா அந்த லாக்டவுனில் இருந்துச்சு. லாக்டவுன்கிறதுனால அப்போ வந்து 7th 8th வந்து நான் லாக்டவுனில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அப்போ வந்து ஒரு எக்ஸாம் வந்து தெரிஞ்சு, அதான் என்எம்ஸ் எக்ஸாம். ஸோ ஐ டிசைட் டு ஸ்டடி ஃபார் தட் அண்ட் யா, நான் அது வந்து பாஸும் பண்ணிட்டேன். அடுத்து வந்து எனக்கு அது ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா, அடுத்து வந்து நான் மெட்ரிக்கில் சேர்ந்துட்டேன் 9th. அதனால் வந்து எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. ஓகேவா? விச் டைப் ஆஃப் கண்டென்ட், அதான் சொன்னல, விச் டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து ஐ எம் கோயிங் டு அப்லோட் அ பிளாக். ஓகேவா? பிளாக் சேனலில் வந்து இதுவுமே வந்து பிளாக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு நான் வந்து நிறையா வீடியோ போட்டிருப்பேன், என்எம்ஸ் சம்மந்தமாக நிறையா வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரியே வந்து என்னோடய தம்பிக்குமே நான் வந்து, எனக்கு தம்பி இருக்கான், அவனுக்குமே நான் வந்து நிறையா சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அதனால் அவனும் வந்து இப்போ பாஸ் பண்ணிட்டான். இப்போ அவன் வந்து 8th முடிச்சுட்டு 9th போகிறான். இப்போ தான் ரீசெண்டாக பாஸ் பண்ணான். அவனோட நேம் வந்து ராகுல் தர்சன். அவன் தான் நம்ம சேனலுக்கு பெரிய எடிட்டர்லாம் வந்து அவன் தான். அவன் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டுமே. ஸோ அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து இந்த 2 இயர்ஸ் நான் எப்படி வந்து பிளான் பண்ணுறேன், எப்படி வந்து படிக்க போகிறேன், எந்த புக் ஃபாலோ பண்ண போகிறேன், எல்லாமே இனி வர வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இந்த 2 இயர்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. நிறைய இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே வந்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.